அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குருவி மலையில் வெடிவிபத்து நடந்த பட்டாசு ஆலை அருகாமையில் செயல்படும் இரண்டு அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பத்மநாபனிடம் கேட்கலாம். பத்மநாபன் இதுபற்றி விளக்கமா பதிவு செய்யுங்கள். பத்மநாபன் இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்த விளக்கங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயா. காஞ்சிபுரம்ல வந்து பார்த்தீங்கன்னா குருவிமலை பகுதியில் வந்து நேற்று வந்து பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்து ஏற்பட்டது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மேற்பட்டவர் காயமடைந்தார்கள். அதில் வந்து 9 பேர் வந்து உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அங்கே நிலவரது அங்கே உணரப்பட்டதாக வந்து அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் சுற்றிவிட்ட பகுதியில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு விபத்தினால வந்து ஒரு அதாவது புகை மண்டலமாகவும் ஒரே அந்த வெடி சத்தம் அந்த அந்த வெடித்தது அந்த பில்டிங்களுடைய அதிர்வுகள்லாம் வந்து உணரப்படுதா அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மற்றும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் இரண்டு பள்ளிகளுக்கும் வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து இன்று ஒரு நாள் விடுமுறை அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த அங்கிருந்து இந்த பகுதியில் வந்து நேற்று இந்த பகுதியில் தான் வந்து அந்த 9 பேர் இறந்தனால உயிர் சேதம் அதிகம் இருந்தனாலும் அங்கே இருக்கிற உறவினர்கள்லாம் வந்து எல்லாரும் வந்திருக்கிறனாலும் அங்கே கூட்டமாக அதிகமாக இருக்கிறனால காயமடைந்தனாலும் வெளியூர்லேருந்து எல்லா மக்கள் அதிகமாக வந்திருக்கனால பள்ளிகளுக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து சிரமம் ஏற்படுகின்ற ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் வந்து ஆலோசனை குழுவத்தில் வந்து முடிவெடுத்து இன்று வந்து பள்ளி விடுமுறை இருந்த ரெண்டு பள்ளிகளுக்கும் வந்து விடுமுறை அளித்திருக்காங்க. அந்த தகவலை வந்து தற்போது தெரிவித்து ஜெயா. விரிவான விளக்கங்களுக்கு நன்றி பத்மநாபன்.